هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى رسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يمذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم ولل الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி அதன்படி செயலாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த சிறியதொரு நிகழ்ச்சியில் ரமலானை நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் தலைப்பிறை ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் தற்போது நான் பேச உள்ளேன். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் இந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரை நோன்பு பிடிக்கின்ற தினங்களில் சில கருத்து வேறுபாடு நிலை வருவதை நாம் அவதானிக்கின்றோம். இதிலே நாட்டிலேயே தாங்கள் பிறையை கண்டு நோன்பு பிடிப்பவர்களும் இருக்கிறார்கள். உலகில் எங்கேனும் பிறைதென்பட்டால் அப்பிறையை தாமும் தமக்குரிய ரமலானுடைய மாதத்தின் முதலாம் நாள் ஆரம்பித்து விட்டது என கருதி அதன் அடிப்படையில் நோன்பு நோக்கக்கூடிய சகோதரர்களும் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு இலங்கையில் பல வருடங்களுக்கு முன் இந்த நாட்டில் இவ்வாறு இருக்கவில்லை என்பது தெரிந்த விடயம். இஸ்லாமிய வரலாற்றிலே இது மிக பழையதொரு விடயமாகும். எங்களது நாட்டிலே உலகில் எங்கேனும் பிறையை கண்டு நோன்பு பிடிப்பவர்களை விமர்சிக்கக்கூடிய பல சகோதரர்கள் எம்மில் இருப்பதை நாம் காண்கின்றோம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு புதிய விடயம் அல்ல என்பதை, இக்கருத்தை நாங்கள் எல்லா மதுகபுடையையும்
illa imam galileyum nangal kanalam enbadaiyum mudhalavathu naan theriyapaduthikolla virumbugiren. Enendral islamiya varalattai islamiya arinjargalin karuthai inge solla vendiya thevai yen erpadudendral idu pudidaga Quranai hadithai aayvu seigindrom endra peril புதிதாக சிலர் உருவாக்கிய விடயம் அல் குர்ஆனை அஸ் சுன்னாவை தவறுதலாக இவர்கள் வழங்கிக் கொண்டார்கள் இது இவர்களின் மனோ இச்சையிலான போங்கு என்று சிலர் கருத்து கூறுவதை நாம் அவதானிக்கின்றோம் ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால் அப்பிறையின் செய்தியை எடுத்து செயற்படுவது அப்பிறையின் பிரதேசத்துக்குரியவர்களா அல்லது சர்வதேச ரீதியாக அதை அந்த செய்தி கிடைக்கின்ற எல்லோருமா என்பதை பற்றிய ஆய்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு சென்ற காலத்திலிருந்து வருகிறது இதிலே நமக்கு மத்தியிலே அறிமுகமாயிருக்கக்கூடிய மிகப்பெரும் மதுஹபுகள் என்று நான்கு மதுஹபுகளை அறிகின்றோம் மதுஹபுடைய இமாம்கள் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் அஹ்மத் இமாம் ஷாஃபி இமாம் ரஹ்மஹுமுல்லா இவர்களும் இவர்களை துயர்ந்த மார்க்க அறிஞர்களும் மற்றும் இவர் இந்த மதுஹபை பின்பற்றாமல் அல் குர்ஆன் அஸ் சுன்னாவையே இறுதி வரை அவர்கள் ஏற்று நடந்த மதுஹபென்ற போக்கில் செல்லாமல் இருந்த பல அறிஞர்களும் இந்த விடயத்தை ஆய்வு செய்து தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் முதல் தெரிந்து கொள்வது இந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமாயிருக்கும் கருதுகிறேன் இதிலே ஷாபி மதுஹபை தவிர உலகத்திலே இருக்கக்கூடிய மதுஹபிலே ஷாபி மதுஹபை தவிர மற்ற மூணு மதுஹபினுடைய கருத்தும் என்னவென்றால் சுருக்கமாக உலகத்தில் எங்கேனும் ஒரு இடத்தில் பிறைதென்பட்டால் அப்பிறையின் செய்தியை எடுத்து மற்றவர்கள் செயற்படுவது அவசியம் என்று அவர்களுடைய கிரந்தங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் அல் குர்ஆனை பிறையோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை ஆய்வு செய்த அந்த இமாம்கள் அவ்வாறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னிருந்தே எழுதி வைத்து விட்டார்கள் இந்த விடயம் எங்களுடைய சமுதாயத்துக்கு தெரியாததால் புதிதாக நாங்கள் தான் இதை சொல்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதென்றால் விரிவாக சொல்வதற்கு இந்த நேரம் போதாது தெரியாத மௌலவிமார்கள் இருந்தால் அவர்களும் சில கிதாபுகளை சொல்கிறேன் பார்த்துக் கொள்ளலாம் அல்ஃபிகுல் இஸ்லாமி வ அதில்லத்துஹு என்று ஒரு கலாநிதி டாக்டர் வஹபத்து ஜுஹைரி என்ற கலாநிதி நான்கு மதுஹபுகளுடைய சட்டங்களையும் மற்றும் எல்லா சட்டங்களையும் ஒவ்வொரு விடயத்திலும் ஆய்வு செய்து அவரவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களையும் அவரவர்களுடைய ஆதாரங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள் அதில் இந்த விடயத்தை பற்றி அவர் பேசுகின்ற போது என்ன கூறுகிறார் என்றால் ஹனபி மதுஹபினர் மாலிக் மதுஹபினர் ஹம்பலி மதுஹபினர் உலகத்தில் பெரும்பான்மையினர் இந்த மூன்று மதுஹபினுடைய கருத்தும் அதாவது ஒரு இடத்தில் பிறை தென்படுகின்ற போது அந்த பிறையின் செய்தியை எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே அதை அவர் கூறுகின்ற போது ஹனபி மதுஹபைச் சேர்ந்த அத்துருல் முக்தார் ரத்துல் முக்தார் மராக்கில் ஃபலா போன்ற கிரந்தங்களை எடுத்து காட்டி அவர் தனது ஹனை மதுஹபினுடைய கருத்தை சொல்கிறார் பிறை தோன்றுகின்ற இடங்களை கருத்தில் கொண்டு அதை கொண்டு செயற்படுவது ஊருக்கூர் வித்தியாசப்படும் என்று கூறுவது கைர் மோத்தபர் அலா லாஹிரில் மதுஹப் மதுஹபினுடைய வெளிப்படையான தீர்மானத்தின்படி அது கணக்கெடுக்கப்படமாட்டாது வலை அக்சருல் மஷாயிஹ் வலைஹில் ஃபத்வா இதன்படிதான் ஃபத்வாவும் இருக்கிறது மார்க்க தீர்ப்பும்
இந்த கருத்தை அதிகமான இமாம்களும் கூறியுள்ளார்கள். ஃபயல்ஸமு அஹ்லல் மஷ்ரிக் பி ருயதி அஹ்லுல் மக்ரிப் அஹ்லில் மக்ரிப் இதா சபத்த இந்தஹும் ருயதி உலாயி. அதாவது பூமியின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேற்கு பிரதேசத்தவர்கள் புறையை கண்டால் அதை வைத்து செயற்படுவது அவசியம் என்று இட்டைக்கு 1000 வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் சொன்ன கருத்துக்களை இங்கே கூறுகின்றார்கள். இதே மாதிரி மாலிக் இமாமும் அவரை துயந்தவருடைய கருத்தையும் சொல்கிற போது அவர்களுடைய மதுஹபு கிதாபான ஷரஹுல் கபீர் விதாயத்தில் முஜ்தாயத் போன்ற கிதாபுகளையும் பெறக்கூடிய விடயம் இதா ருயல் ஹிலாலு அம்ம சௌமு சாயிரல் பிலால் பிறை தென்பட்டு விட்டாலே நோன்பு எல்லா பிரதேசங்களையும் அப்படியே உள்ளடக்கிக் கொள்ளும். அரீபன் அவ் பஈதன் அது கிட்டிருக்கிற தூரமாக இருந்தாலும் சரி தூரமாயிருக்கிற தூரமாக இருந்தாலும் சரி இதிலே பிறையான தூரம் என்பதோ பிறை தோன்றுகின்ற இடங்களை அவதானிப்பதென்பதோ அல்லது அவதானிக்காமல் இருப்பதென்பதோ இது எதுவும் கவனிக்கப்பட தேவையில்லை என்று இதான் மாலிக் மதுஹபிலே அக்காலத்தில் 1000 வருடங்களுக்கு முந்தி இருந்த அறிஞர்களிலிருந்து இதை சொல்லியிருக்கிறார்கள். இதே மாதிரித்தான் ஹனபி மதுஹபிலே அம்பலி மதுஹபிலேயும் இக்கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை ஹம்பலி மதுஹபினுடைய முக்கியமான கிதாபில் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய முக்கியமான கிதாபிலே மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இமாம் இப்னு குதாமா என்பவர் அவருடைய ஷரஹுல் கபீர் என்ற கிதாபிலே இதை சொல்கிறார். وإذا رأى الهلال هلال أهل بلد لزم الناس كلهم الصوم ஒரு பிரதேசத்தை உடையவர்கள் பிறையை கண்டுவிட்டால் அனைத்து மக்களுக்கும் பிறையை பார்ப்பது நோன்பை நோற்பது அவசியம் என்று அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு இந்த கருத்துக்களை அல் குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் பிறை ஒரு ஆய்வு என்று ஆய்வு கருத்தை சொல்ல வந்த நான் நீங்கள் என்ன மதுஹபுடைய கருத்துகள் என்று கேட்க குறுக்கே நிற்கக்கூடாது. ஏனென்றால் சில விமர்சனங்கள் புதிதாக நாங்கள் தான் சொல்லுகிறோம் என்று சொல்லப்பட்டதால் இவ்வாறெல்லாம் சொல்லுகிறோம். மொத்தத்தில் சகோதரர்களே, குர்ஆனை சுன்னாவை வைத்து ஆய்வு செய்த அக்காலத்து அறிஞர்கள் இப்போதுள்ள தொழில்நுட்ப வசதிகள் செய்தி மாற்றலுக்கான வாய்ப்பு வசதிகள் எல்லாம் இல்லாத அந்த ஒட்ட காலத்திலே இதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை ஆய்வு செய்து பிறை ஒரிடத்தில் தென்பட்டால் அதை வைத்து செயற்படுவது எல்லோருக்கும் அவசியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கும் அப்பால் ஷாவி மதுஹபிலேயும் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷாபி மதுஹபு தான் இந்த நாட்டிலே பின்பற்றப்படுவது. அந்த ஷாபி மதுஹபிலேயும் நாலு கருத்துகள் இருக்கின்றது. அதிலே ஒரு கருத்து, இதனை இமாம் நவவி அவருடைய முஸ்லிமுடைய விரிவுரையிலே இந்த பிறை பார்த்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற போது وقال بعض اصحابنا تعم الرؤيه في موضع جميع اهل الارض ஒரு இடத்திலே பிறையை காண்பது பூமியில் உள்ள அனைவருக்கும் அனைவரையும் உள்ளடக்கிக் கொள்ளும், எல்லோரும் அதை வைத்து நோம்பு பிடிக்க வேண்டும் என்று எங்களுடைய மதுரையைச் சேர்ந்தவர்களும் சொல்லியுள்ளார்கள் என்று அழகான முறையில் அந்த கருத்தை முன்வைக்கிறார். எனவே சகோதரர்களே, இதில் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பிறையோடு சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாங்கள் தான் புதிதாக புது புது விளக்கங்களை சொல்லி புது புது கருத்துக்களை சொல்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது.
ஆயிரத்தி நானூறு வருடங்கள் சென்ற இந்த இஸ்லாமிய வரலாற்று காலத்திலே ஷாவி மதுஹபினர் என்பவர்கள் ஒரு சொற்பமானவர்கள். மற்ற ஏனைய மூணு மதுஹபினோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இவர்கள் இந்த சொற்பமானவர்களை விட பெரும்பான்மையினரின் கருத்து ஒரு இடத்தில் புரைதன்படுகிற போது அதை வைத்து மற்றவர்களும் செயற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறியிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்ததாக நான் நமது சமுதாயத்திலே, நமது நாட்டிலே, அதே மாதிரி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் இந்த தொழில்நுட்ப விருத்தி உருவாவதற்கு முன் இருந்த நடவடிக்கை, இந்த அபிவிருத்திகள் உருவானதற்கு பின் நாங்கள் மாறிக்கொண்ட நடவடிக்கைகளையும் சற்று நாங்கள் புரிந்து கொள்வதற்காக எடுத்துச் சொல்லுகிறேன் என்றால் இது ஒரு முக்கிய விடயம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த குறுகிய இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் இந்த இலங்கையில் சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னர் இப்போது இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத பகுதிகள் இருந்தது. அந்த வேளையில் கொழும்பில் பிறைதென்பட்டால் அப்பிறையின் செய்தியை வைத்து அக்கரப்பத்தினர் பிடிக்கவில்லை, பிடித்திருக்க முடியாது. இவர்களுக்கு முன்னர் அவர்களுக்கு புரைதென்பட்டிருந்தால், இவர்களுக்கு முன்னர் மன்னாரில் புரைதென்பட்டிருந்தால் 400-500 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள அவர்களின் செய்தி இந்த அக்கைப்பத்தை நோக்கி வராது, அதே நாளில் வராது. அதனால் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? நாங்கள் எங்களுடைய ஊரிலே பிறையை கண்டுதான் நோன்பு பிடிக்க வேண்டியிருந்தது. இந்த வேளையில் எங்களுக்கு முன்னர் வேட்டூரில் இருப்பவர்கள் பிறையை கண்டிருக்கலாம், நாங்கள் இப்போது நாளாந்தம் அவதானிப்பதை போன்று, அல்லது நாங்கள் அவர்களுக்கு முன்னர் கண்டிருக்கலாம் என்றாலும் எங்களுக்கு அதே நாளில் அந்த செய்தி கிடைக்காததால், கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாததால் நாங்கள் எங்களது பகுதியிலே பார்த்து நாங்கள் நோட்பு நோக்க வேண்டிய பெருநாளை எடுக்க வேண்டிய நிலை இருந்தது. இவ்வாறு தான் 300 சொச்சம் வருஷம் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்களுடைய மூதாயிர வழக்கு சவுதி அரேபியாவை எடுத்தால், மக்காவில் புரைதென்பட்டதென்றால் தமாமில் இருப்பவர்களுக்கு தெரியாது, தமாமில் புரைதென்பட்டதென்றால் ரியாதில் இருப்பவர்களுக்கு தெரியாது, 1000 கிலோமீட்டருக்கு அப்பால். இந்த வேளையில் அவரவர்கள் அவருடைய பிராந்தியத்திலே கண்டு பிடித்து வந்தார்கள். ஏன்? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவின் தனது சக்திக்கு அப்பால் கஷ்டப்படுத்த மாட்டான். அந்த காலத்தில் தீர்ப்பு கொடுத்த அறிஞர்கள் இவ்வாறு பிடிப்பதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு இல்லை என்றாலும் பிடிப்பதுதான் இஸ்லாமிய சட்டமாகும் என்று பிறையை பற்றி வந்த ஹதீஸை வைத்து தீர்ப்பு வழங்கினார்கள். பிடிக்கணும், பிடிக்க வாய்ப்பில்லை. அதனால் அவர்கள் அவர்களுடைய சட்ட கிதாபுகளே அங்கே எழுதி வைத்தார்கள். ஒரு ஊரில் முந்தி பிறைதென்பட்டது, மறு ஊரில் உள்ளவர்களுக்கு பின்னர் தெரிய வந்தால் என்ன செய்வதென்று அவர்களுக்கு கேள்விகள் எழும்பியது. அதனால் ஒரு சாரார் தீர்ப்பு கொடுத்தார்கள், அவர்களுக்கு அன்று அதனுடைய செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருந்தால் அவர்கள் அதை கலா செய்ய வேண்டும், வாய்ப்பு தெரியக்கூடியதாக இருந்து பிடிக்காமல் இருந்தால் மற்றவர்களும் கலா செய்ய வேண்டும் என்று இன்னும் இவ்வாறு மீண்டும் அதை விடுபட்டதை கலா செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது.
அல்லது சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு அவர்கள் அவர்களுடைய இடத்திலே கண்டுபிடித்துக் கொள்வதுதான் இந்த விடயத்தில் ஒரு முடிவாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டது. இந்த நிலையிலேயே நாங்கள் 1300 வருஷத்தை கடத்தினோம். இவ்வாறு கடத்திய நாங்கள் எங்களை அந்த சிறிய இலங்கையை எடுத்துக்கொள்வோம், நாங்கள் ஏன் எங்களை மாற்றிக்கொண்டோம்? எங்களது ஊரிலே தான் நாங்கள் புறை கண்டு நாங்கள் நோன்பு பிடித்தோம். வயது போன முதிர்ந்த மூதாட்டிகள் முதியோரிடம் கேளுங்கள், இவ்வாறான நாங்கள் எங்களது ஊரிலே பிறை தென்படாமல் இருந்தாலும் கொழும்பிலே தென்பட்டால் அல்லது எங்களை விட 500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மன்னாரிலே தென்பட்டால் அந்த செய்தியை கேட்டு நாங்கள் பிடிக்க தயாரானோம். இந்த நிலைக்கு காரணம் என்ன? இந்த நிலையை எங்களிலே விருத்தி செய்தது என்ன? நாங்கள் இருக்கக்கூடிய அந்த நடைமுறையை, எங்களுடைய மூதாதை செய்த நடைமுறையை நாங்கள் ஏன் மாற்றினோம்? இந்த கேள்விக்கு உங்களின் பதில் நீங்கள் சொல்லலாம். எங்களின் மதுகப் அப்படி சொல்லுகிறது என்று மதுகபிலே சர்ச்சை இருக்கிறது, அதை நான் கூறுவேன். தொழில்நுட்ப வசதி எங்களுக்கு அன்று புரைதென்பட்டதை எங்களது பிராந்தியத்திற்குள்ளே உடனே பாஸ் பண்ணுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்தது. அதனால் மதினாவிற்கும் ரியாதுக்கும் இடையில் 1000 கிலோமீட்டர் இருந்தாலும் ஒரே நாளில் அந்த செய்தியை பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்ததால் 2 தினங்களில் நோன்பு பிடித்தவர்கள் ஒரு நாள் ஆக்கினார்கள். கராச்சிக்கும் லாகூருக்கும் இடையில் 1000 கிலோமீட்டரை விட தூரம் இருந்தாலும் நேர வித்தியாசங்கள் ஒருபுறம், இப்பிரதேசங்களுக்கிடையிலே ஒருவரை விட ஒருவர் ஒரு மணித்தியாலம் அரை மணித்தியாலம் முந்தக்கூடிய இவ்வாறான நேர வித்தியாசம் கொண்ட தூரமான நிலப்பிரதேசங்களிலெல்லாம் அந்த செய்தியை, ஒரு இடத்தில் திரைப்புறைதென்பட்ட செய்தியை உடனே பாஸ் பண்ண முடியும் என்றதால் அப்படியே மாற்றிக்கொண்டார்கள். அன்பிற்குரிய சகோதரே, இவ்வாறு மாற்றிய இந்த சமூகம் எதை ஆதாரமாக கொண்டு மாற்றியது? இது ஒரு கேள்வி. இதேவேளை அக்கரைப்பட்டில் இருப்பவர் மன்னாரில் புரை கண்ட செய்தியை எடுக்கிறார், இதே தலைமன்னாரில் இருப்பவர் அவருக்கு அண்மையில் உள்ள இந்தியாவிலே ராமேஸ்வரத்தில் சுமார் 30 கிலோமீட்டருக்கு உள்ள ஒருவர் பிறையை கண்டால் அப்பிறையை எடுப்பது கூடாது என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. மன்னாரில் உள்ளவரின் பிறையின் செய்தியை 500 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளவன் எடுங்கள், அதே நேரம் ராமேஸ்வரத்தில் அல்லது இந்தியாவிலே இலங்கைக்கு மேல் கிட்ட உள்ள பகுதியில் சுமார் 32 கிலோமீட்டர் இந்த பகுதியில் உள்ளவரின் செய்தியை நீங்கள் எடுக்காதீர்கள் என்று தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன்? அது வேறு நாடு, இது வேறு நாடு, அது வேறு நாடு. இல்லை, உங்களுடைய வாதப்படிக்கு இவர்கள் சொல்லுகின்ற கருத்துப்படிக்கு பிறை தோன்றுகின்ற இடம் எல்லோருக்கும் ஒரு இடமாக அமையக்கூடிய விதத்தில் இருந்தால் எடுக்கலாம், அந்த அடிப்படையில் நாட்டுக்கு நாடு எடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற நமது சகோதரர்கள் அதே ராமேஸ்வரத்தில் பிறை தோன்றுகிற போது அதை இலங்கையும் இலங்கையில் உள்ள பகுதியினரும் காண்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவ்வாறு வந்தாலும் கூட அதை எடுப்பதில்லை. நேனா தீவு, கோரை தீவு, கச்சதீவு போன்ற இந்த பிரதேசங்களில் பிறை தென்பட்டால் அது ஒரு தனித்தனி தீவு, இலங்கையின் ஒரு பகுதி, அதை எடுக்கலாம் என்று
வடக்கின் உச்சியில இருப்பவனுக்கு, கிழக்கின் உச்சியில இருப்பவனுக்கு, தெற்கின் உச்சியில இருப்பவனுக்கு எடு என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்குரிய சகோலி, லாகூரிலே பிறந்தென்பட்டால் 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளவன் கராச்சியில் உள்ளவன் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அதே வேளை, அதே லாகூரின் போர்டரிலே இருக்கக்கூடிய டில்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் அந்த நாடை பிரிக்கிறது, இந்தியா பாகிஸ்தானை. டில்லியிலே பிறந்தென்பட்டால் லாகூரில் உள்ளவன் எடுக்கக்கூடாது, ஏனென்றால் அது வேறு நாடு இது வேறு நாடு. இவ்வாறு இந்த வாதம் வைக்க சொன்னது யார்? இரண்டு பேருக்கும் மத்லாவுல் ஹிலால் பிறை தோன்றுகின்ற அந்த தோன்றும் இடம் ஒன்றாக இருக்க எவ்வளவு வாய்ப்பிருந்தும் எடுப்பதில்லை. அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இலங்கை, இது ஒரு சிறிய நாடு. இந்த நாடை கற்பனையிலே இரண்டாக்கினால், இரண்டாக்கி இரண்டு நாடுகளாக ஆக்கிக் கொண்டால், அப்போது வடகிழக்கில் உள்ளவர்கள், இப்போது வடகிழக்கண்டுள்ளவர்கள் மத்த பகுதியின் புறையை எடுக்க முடியாமல் ஆகிவிடும். இந்த நாட்டுவாதம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்களா? இக்கோடுகளை யார் போட்டார்? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு தெளிவான பதிலை உங்களால் வழங்க முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் என்ன சொல்கின்றோம்? அன்று மதினமா நகரம், அதனுடைய இரண்டு ஓரங்களும் இருந்த தூரத்தை விட மிக குறுகிய தூரத்திலே இந்த முழு பூமி இன்று இருக்கின்றது. மதினாவிலே பிறையினுடைய செய்தி அன்று கிடைத்தால் ஒரு ஓரத்தில், மறுபகுதிக்கு அந்த செய்தியை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு அரை மணித்தியாலம் பிடிக்கும் என்று வைத்துக் கொள்வோம். அன்று அதுதான் அவர்களின் பிரதான நாடாக இருந்தது. மதினாவிலே பிறந்தென்பட்டால் மக்காவிற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு 2-3 நாள் தேவைப்படும். ஆனால் இன்று அமெரிக்காவில் தோன்றினால் அதே நிமிடத்தில் அதன் மறுபகுதியில் உள்ள இலங்கையில் பிறையின் செய்தி உடனே வந்துவிடும். எனவே செய்தி பரிமாற்று என்ற விடயத்தில் ஒரு இடத்தில் பிறைதன்பட்ட செய்தியை இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற விடயத்திலே தூரம் என்பது நபியலாருடைய காலத்தில் மதினமா நகரம் இருந்ததை விட மிக மிகவும் சிறிய தூரத்திலே இந்த உலகம் இப்போது உள்ளங்கையிலே வந்துவிட்டது. அதனால் ஒரு இடத்தில் பிறைதன்பட்டது, அந்த இடத்திலேயே நாங்கள் நோன்பு பிடித்து வந்தோம், வேறு யாருடைய செய்தியை நாங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சு பிடிக்காத ஒரு காலம் இருந்தது, அதிலிருந்து நாங்கள் மாறினோமே. அதே நாளையில் தூரமான பிரதேசங்கள் இந்த செய்தி வந்தாலும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எங்களுக்கு அதே நாளில் அந்த செய்தி வர வேண்டும் என்று மாறினோமே, அந்த மாற்றத்தை நாங்கள் கிலோமீட்டர் வேறுபாடு இல்லாமல் நிர்ணயம் செய்யாமல் குறுகிய நாடுக்கும் மிக பெரும் பிராந்திய நாடுகளுக்கும் அதை நடைமுறைப்படுத்தினோம். லிபியாவிலே அது ஒரு நாடு, இரண்டு துருவங்கள், அதன் இரண்டு பகுதிகள், மணித்தியால நேர வித்தியாசம் இருக்கிறது. அல்ஜீரியா ஒரு முஸ்லிம் நாடு, சில மணித்தியாலங்கள் இரண்டு நகரங்களுக்கிடையில் நேர வித்தியாசம் இருக்கிறது, பல 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது.
ஒரு இடத்தில் புரைதென்பட்டால் அதன் செய்தியை உடனடியாக நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் அதை அனுப்புகிறார்கள். அதை கொண்டு மற்றவர்கள் செயற்படுகிறார்கள். இப்போதுள்ள காலம் இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வாறு மாற்றுகின்றோமே, எதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவ்வாறு நாங்கள் இந்த நிலத்தை விரிவுபடுத்தினோமோ, பிறையின் செய்தியை செய்தியின் அடிப்படையில் செயற்படுகின்ற அந்த பிராந்தியத்தை விரிவுபடுத்தினோமோ, அதே அடிப்படையில் முழு உலகத்தையும் இப்போது உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய மிகவும் இலேசான தொழில்நுட்ப வசதி இந்த முழு உலகத்திலும் இருக்கிறது. இதை நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரே, இதற்கப்பால் இப்போது நான் வருகின்றேன். அந்த ஆரம்பகால உலமாக்கள் இமாம்கள் ஒரு இடத்தில் புரைதென்பட்டால் அப்புறையின் செய்தியை கொண்டு பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் காட்டுகின்ற ஆதாரம் என்ன என்று நாங்கள் இப்போது பார்ப்போம். இது நாங்களாக உருவாக்கி கொண்ட மாதிரி, எங்களை மட்டும் சாடுகின்ற மாதிரி சிலர் பேசுவார்கள். அதனால் சில சகோதரர்கள் குத்து பேசியும் பேசிவிடுவார்கள். அவர்கள் நினைக்க வேண்டும், இங்கே ஹனவி மதுகபை சேர்ந்த பெரும்பெரும் அறிஞர்கள், மாலிக் மதுகபை சேர்ந்த பெரும்பெரும் அறிஞர்கள், ஹம்பலி மதுகபை சேர்ந்த பெரும்பெரும் அறிஞர்கள், நமது சகோதரர்கள் ஏற்றுக்கொண்ட ஷாபி மதுகபை சேர்ந்த பெரும்பெரும் அறிஞர்கள் சிலரும் இதே கருத்தையும் இதே ஆதாரத்தையும் சொன்னார்கள். எனவே அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற போது, அதாவது குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மறுப்பு தெரிவிக்கிற போது, நாகரிகமற்ற வார்த்தைகளை பிரயோகித்தார் அந்த இமாம்களையும் அது உள்ளடக்கிக் கொள்ளும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அல் குர்ஆன் அல் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு அவர்கள் முடியுமானவரை ஆய்வு செய்தார்கள். அன்பிற்குரிய சகோதரி, இதோ எனது கையில் இருப்பது இமாம் இப்னு குதாமா, இப்பைக்கு 700 வருடத்துக்கு முந்தைய கிதாப் அவர்கள் எழுதிய அல் முகனி இப்னு குதாமா. இது ஹம்பலி மதுஹபை சேர்ந்த ஒரு கிதாப். இவர்கள் தங்களுடைய மதுஹபு கருத்தை சொல்லுகிற போது, ஹம்பலி மதுஹபில மிக முக்கியமான கிதாப், தங்களுடைய கருத்துக்கு எந்த குர்ஆன் வசனத்தை எந்த ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறோம் என்று சொல்வார்கள். அது இந்த கிதாபினுடைய விசேஷம். வெறுமனை கருத்து சொல்லாமல் இந்த ஹதீஸ் இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் அதை எடுத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். அதிலே அவர்கள் இந்த ஃபத்வாவை சொல்லிவிட்டு முகனியிலே 3வது வலிம் 7வது பக்கத்திலே சொல்கிறார்கள், وَإِذَا رَأَى الْهِلَالَ أَهْلُ بَلَدٍ لَزِمَ جَمِيعَ الْبِلَادِ الصَّوْمَ. ஒரு பிரதேசத்தை உடையவர்கள் பிறையை கண்டால் அனைத்து பிரதேச மக்களுக்கும் நோன்பு பிடிப்பது கடமையாகும். இதுதான் லேஸ் இமாம் லேஸ், ஆரம்பகால இமாம்கள் 1000 வருடத்தை முந்தியவர்கள், அவருடைய கருத்தும் இதுதான் ஷாவி மதுஹபை சேர்ந்த சில இமாம்களின் கருத்தும் என்று அழகாக சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அவர் மற்ற சில கருத்துக்களை சொல்லிவிட்டு சொல்கிறார், நாங்கள் எதை ஆதாரமாக கொள்கிறோம் தெரியுமா? இந்த விடயத்தை கொஞ்சம் நீங்கள் அவதானமாக கேட்க வேண்டும். அவர் காட்டுகின்ற ஆதாரம் என்பதை சர்வதேச புரைக்கு ஆதாரமாக இமாம் இப்னு குதாமா காட்டுகின்ற ஒரு விடயம், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபலியஸும், உங்களிலே யார் ரமலா மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்ற வசனத்தை அவர் இங்கே
சர்வதேச புரைக்கு ஆதாரமாக காட்டுகிறார். சில அறிஞர்கள் இந்த வசனத்தை உள்ளூர் பிறைக்குரிய மிக பெரும் வலுவான ஆதாரமாக காட்டினார்கள். ஆனால் அந்த வசனத்தை உள்ளூர் பிறைக்கு ஆதாரமாக இந்த குர்ஆன் வசனத்துக்கு விரிவுரை செய்த எந்த முஃபஸ்ஸிரும் தஃப்ஸீர் கலை அறிஞரும் ஆதாரமாக காட்டவில்லை. அவ்வாறு இது உள்ளூர் பிறையின் கருத்தை ஊருக்கூர் பிறைவாக்க வேண்டும் என்ற கருத்தை சுட்டிக்காட்டுகிறது என்று இமாம்கள் சொன்னதாக சொல்லுவது, முன்வந்த முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னதாக சொல்வது அது தவறாகும். மாறாக இமாம் இப்னு குதாமா அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்துக்காட்டி என்ன சொல்ல வருகிறார் என்றால், ரமலா மாதத்தை யார் அடைந்தாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்றால் ரமலா மாதம் தோன்றிவிட்டது, பிறைதென்பட்டு விட்டால். எனவே பிறைதென்பட்டால் மாதம் தொடங்கினால் நோன்பு குடிப்பது கடமை என்று இந்த வசனத்தை வைத்து அந்த இமாம் விளக்கம் சொல்கிறார். அன்பிற்குரிய சகோதரி, இதே மாதிரி மிக முக்கியமாக ஆதாரமாக எதை கொள்வதென்றால், சூமூலி ரூயத்திஹி வாப்திரூலி ரூயத்திஹி என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை ஆதாரமாக காட்டி ஏனைய இமாம்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள். பிறையை கண்டால் நீங்கள் நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டால் நோன்பை விடுங்கள். என்ன சொல்கிறார்கள், இந்த ஆர்டர், நபிகளாருடைய ஆர்டர், இது முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொல்லப்பட்ட ஆர்டர். பிறையென்பட்டால் நோன்பு பிடியுங்கள், பிறையென்பட்டால் நோன்பை விடுங்கள். இதில் ரசூலுல்லாஹ் யாரையும் பிராந்திய ரீதியாக மட்டுப்படுத்தவில்லை. நோன்பு குடிப்பது எப்போது, ரமலா மாதம் தொடங்கிவிட்டால். ரமலா மாதம் தொடங்கியதை எப்படி அறிவது, பிறை தோன்றுவதன் மூலம். எனவே பிறை தோன்றிவிட்டால் ரமலா மாதம் தொடங்கிவிட்டது, ரமலா மாதம் தொடங்கிவிட்டது என்று தெரிந்தால் அவர் நோன்பு குடிக்க வேண்டும். இதுதான் சர்வதேச பிறையின் முதலாவது ஆதாரம். இதனை நாலு மதுஹபை பற்றி ஆய்வு செய்த வஹபத்து ஜுஹைலி கலாநிதி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்து, இதுதான் பெரும்பான்மையான இமாம்களுடைய வாதத்திற்கு முக்கிய ஆதாரம் என்று சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறை செய்யாததால், பிராந்திய ரீதியாக வரையறை செய்யாததால், பிறைதன்பட்டா நோன்பு முடியுங்கள் என்றால் எல்லோருக்கும் சொல்லப்பட்ட ஒரு பொது ஓடர். மதினா வாசிகளே, பிறைதென்பட்டால் நோன்பு பிடியுங்கள் என்று மதினத்து மக்களுக்கு மட்டும், உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் பிடியுங்கள், உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் பிடியுங்கள் என்று நபியல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் பிரிச்சு காட்டி சொல்லவில்லை என்று இந்த ஹதீஸை வைத்து ஆதாரம் காட்டுகிறார். இந்த வேளையில் இதிலே ஒவ்வொரு குறிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் அவரவர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு ஹதீதை இதற்கு விளக்கமாக சொல்லி பிராந்தியத்தை மட்டுப்படுத்துகிறது என்று சொல்வார்கள். அதை பற்றி நான் பின்னர் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சர்வதேச பிறையின் ஆதாரங்களை இமாம்கள் எப்படி காட்டுகிறார் என்பதை நான் சொல்கிறேன். அன்பிக்குரிய சகோதரி,
இது ஒரு முக்கிய ஆதாரம். இந்த ஹதீஸை கருத்தை இன்னும் விளங்கப்படுத்தக்கூடிய விதத்திலே பல நபிகளாருடைய ஹதீஸ்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த ஹதீஸினுள்ளே நான் நுழைவதற்கு முன் ஒரு மேலதிக விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும். அதாவது உள்ளூர் பிறைக்கு ஃபமன் செய்த மிங்கு முஷஹர பல்யசும் என்ற வசனத்தை ஆதாரமாக காட்டக்கூடிய நமது அறிஞர்கள் சிலர், அதாவது உங்களில் யார் ரமலா மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்றால், ரமலா மாதத்தை அடையாமலும் சிலர் இருப்பார்கள் தானே, எனவே இது எதை காட்டுகிறது? சிலர் அடைந்தும் சிலர் அடையாமலும் இருப்பார்கள் என்பதை காட்டுகிறது. இதிலிருந்து பிராந்தியம் பிராந்தியம் என்று சொல்லப்படுகிறதானே என்று சொல்வார்கள். நியாயம் அப்படி எடுத்து வந்தார் சகோதரர்களே. அவ்வாறு சொல்லக்கூடிய சிலர் சில உதாரணத்தையும் கூறுவார்கள். என்னது, ஒரு 10 பேர் இருப்பவர்களை பார்த்து, நீங்கள் 10 பேரும் உங்களிலே யார் சாப்பாட்டுக்கு வருவாரோ அவருக்கு நான் உணவளிப்பேன் என்று சொன்னால், அதிலே சிலர் வராமலும் இருக்கலாம் தானே என்று கேள்வி கேட்கிறார்கள். சிலர் வராமலும் இருக்கலாம், சில நேரம் 10 பேரும் வரலாம் என்கிறதும் அதில் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அதிலிருந்து உங்களில் யார் ரமலா மாதத்தை அடைந்தாரோ என்று அந்த வசனத்தை வைத்து இதற்கு முன் வந்த எந்த இமாம்களும் எடுக்காத ஒரு ஆதாரத்தை நாம் எடுத்துக்கொள்வது சரியல்ல. நமக்கு முந்திய எங்களை பொறுத்தவரை நாங்கள் அல் குர்ஆன் சுன்னாவை மட்டும் ஆதாரமாக கொண்டு விடயங்களை எடுத்து பின்பற்றுகிறோம். அந்த குர்ஆன் சுன்னாவுடைய வசனத்துக்கு நேர்பாடாக எந்த ஒரு இமாம் சொன்னாலும், அவர் ஷாபியா இருக்கட்டும், ஹனபியா இருக்கட்டும், ஹம்பலியா இருக்கட்டும், மாலிக்கா இருக்கட்டும், அதை எந்த மதுபுடைய இமாம் சொன்னாலும் அந்த கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்பட்டதால் எடுத்து நடப்போம். குர்ஆன் சுன்னாவினுடைய ஆதாரத்துக்கு முரண்பாடாக அந்த அறிஞர் ஒரு கருத்தை சொன்னால் அவருக்கு ஒரு ஆதாரம் கிடைக்காதால் சொல்லலாம், அல்லது தவறாக புரிந்ததாக சொன்னால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்வதில்லை. இதேவேளை சகோதரர்களே, அந்த சகோதரர்களுடைய கருத்து பிரகாரம் சிலர் ரமலா மாதத்தை அடைந்தால், உங்களில் யார் நோன்பு மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்றால் சிலர் அடைந்து கொள்வார்கள், சிலர் அடைய மாட்டார்கள் என்று விளங்கிக் கொள்ளலாம் என்று ஒரு வாதம் சொல்லப்பட்டால், அதே விடயத்தை தான் நாமும் சொல்கிறோம். இதை வைத்து ஆதாரமாக சொல்லவில்லை, கருத்து அதுதான். உலகத்திலே ஒரே நேரத்தில் ரமலா மாதத்தை எல்லோரும் அடைய முடியாது. அவ்வாறு அடைவதென்றிருந்தால் பூமி தட்டையாக இருக்க வேண்டும். ஏன்? பூமியினுடைய அமைப்பு உருண்டை. ஒருவர் இரவையில் இருக்கிறார், ஷாபா மாதத்தின் 29 நாளை முடித்து இருப்பார். இன்னொருவர் 29வது நாளின் பகலிலே இருப்பார். இந்த வேளையில் ரமலா மாதத்தை யார் அடைந்து விடுவார்? யார் 29வது நாளை முடித்தாரோ அவர் அடைந்து விட்டார், யார் முடிக்கவில்லையோ அவர் அடையவில்லை. ஆனால் என்ன சொல்கிறோம், யார் 29ஐ அடைந்தாரோ அவர் ரமலா மாதத்தின் நோன்பை அவர் பிடிப்பார். 29ஐ அடைந்து பிறையை கண்டுவிட்டால் பிடிப்பார். அந்த வேளையில் இன்னும் ஒரு சாரார் அந்த மாதத்தை தொடங்கவில்லை, ஷாபா மாதத்தை முடிக்கவில்லை, அவர்களை பார்த்து நீங்கள் நோன்பு பிடிங்கள் என்று நாம் சொல்வதில்லை. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் அவ்வாறு கூறுவதில்லை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாதம் என்பது இவ்வாறு இவ்வாறு என்று தனது விரலை கைவிரலை காட்டி 29 அல்லது 30 என்று சொன்னார்கள்.
Irbati yaitu arai malle, irbati umbud arai malle. Adi tegar ini bagi Muslim samawat kiri, illo rukum ullo undu. Sarvadesa riidi agenda Muslim galin udah tegar dia urumai padatihin rupodu. Orisara arik irbati yaitu arai um, ala irbati umbud arai um. Innorisara arik irbati umbud, innorisara arik muppadu mandri sarvadesa riidi agen, adi nadei murai padatihin. இந்த முஸ்லிம் சமுதாயம் டோட்டலாக ஒன்றுபட்டு நாம் இஸ்லாமிய ரீதியிலான ஒரு கலண்டரை இந்த முழு உலகத்துக்கு நடைமுறைப்படுத்துவோம் என்று வந்து அல்லது இந்த முஸ்லிம் சமுதாயம் உலகத்திலே ஆட்சி செய்து வந்த அதே நிலையில் ஒரு பெரும் காலம் ஆட்சி செய்தது உலகத்தின் பெரும் பகுதியினரை அவ்வாறு ஆண்டு வந்திருந்தால் முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கு என்று ஒரு ஆட்சி இருக்கும் இந்த வேளையில் இந்த ஒரு கோணத்திலிருந்து மறு கோணத்துக்கு கிடப்பட்ட தூரம் நேர தூரம் 9 மணித்தியால நேர வித்தியாசம் பெறும் அவ்வளவு பெரும் பிராந்தியத்திலே முஸ்லிம்கள் செவஞ்சிருந்தார்கள் அந்த வேளையில் ஒரு தேதியை தானே நடைமுறைப்படுத்துவார்கள் இப்போதுள்ள தொழில்நுட்ப வசதி இருந்தால் ஒரு தேதியை தான் நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் ஒரே கலண்டர் இஸ்லாமிய கலண்டர் என்று அடிக்கப்பட்டால் A kalender, pirai, kandi, nam, madatte tirmani kerindu, solliyendu podu. Nirwagatir kahoru, olunga mepu beitu kondu, pirai kandendu podu. Awetile sinna, matanggalay apa podu senji kondu, pohavendi berum. Anda velayil, onru madam irwatum bada hamuri kapadum, pirai den bada avital muppada hamuri kapadum. Sahogarilai. Ini நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களில் யார் பிறையை மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்றால் மறு சகோதரர்கள் நமது சகோதரர்கள் சொல்கின்ற பிரகாரம் சிலர் தான் அடைவார் என்றால் சிலர் தான் அடைவார்கள் மற்ற சிலர் சுணங்கித்தான் அடைவார்கள் பூமி தட்டையாக இருக்கிற மாதிரி நாங்கள் சொல்லவில்லை இரவு பொழுதிலே இலங்கையிலே புரையன்பட்டு விட்டால் 29 முடிந்து விட்டது அந்த வேளையில் அமெரிக்காவிலே அவர்கள் 29வது நாளில் இருக்கலாம் ஷாபானுடைய மாதம் என்று வைத்துக் கொள்வோம் வித்தியாசம் வித்தியாசமாக வேற வாய்ப்பு இருக்கிறது உதாரணத்திற்கு அந்த வேளையில் நாங்கள் அவர்கள் பகல் பொழுதிலே இருக்கிறார்கள் என்பதற்காக பெருநாளிடுங்கள் என்று சொல்ல மாட்டோம் நீங்கள் 29ஐ முடியுங்கள் எப்படியோ 24 மணித்தியாலத்திற்குள் இந்த முழு உலகத்திலேயும் எல்லோரும் பெருநாள் எடுத்துக் கொள்வார்கள் இதே மாதிரி 24 மணித்தியாலத்திற்குள் முழு உலகத்தினரும் நோன்பு பிடிப்பது என்றால் நோன்பை பிடித்துக் கொள்வார்கள் அதுதானே சகோதரர்கள் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக இமாம்கள் சர்வதேச பிறையை ஆதாரமாக சரியானதாக எடுத்து நடக்கக்கூடிய அறிஞர்கள் தங்களினுடைய கருத்து சரி என்பதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீதை முன்வைத்ததை சொன்னேன் அதற்கு சான்றாக நபிகளார் ஊருக்கூர் பிராந்தியத்துக்கு பிராந்தியம் என்று பார்க்கவில்லை மாறாக பிறைதென்பட்டால் எல்லோரும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக இன்னொரு ஹதீஸை சொல்கிறேன் அந்த ஹதீஸை சில அறிஞர்கள் மிக தவறான முறையில் பலஹீனம் என்று சொல்லி உள்ளார்கள் அது அவ்வாறு பலஹீனம் என்று சிலர் சொல்லுகிறார்கள் சமகாலத்தைச் சேர்ந்த சில அறிஞர்கள் அறிவாளிகள் அறிஞர்கள் ஆய்வு செய்வர்கள் இவ்வாறான
அந்த வாதத்தை வைக்கக்கூடிய சில அந்த அறிஞர்கள் எம்மை பொறுத்தவரை கடினமான மிகவும் அதிஸ்துறையிலே ஒரு கடினத்தன்மையான முறையில் போகின்ற ஒரு நிலையை அவதானிக்கின்றோம். ஏனென்றால் அது அவருடைய ஆய்வு, அது வேறு விடயம். அறிஞர்களுக்கு அவர்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அரபா நோன்பு நாம் எல்லோரும் பிடித்து வருகிறோம், முஸ்லிம் கிரந்தத்தில் இருக்கிறது. அந்த ஹதீஸையும் இந்த அறிஞர் லைஃப் என்று சொல்லிவிட்டார். ஷவ்வாலுடைய ஆறு நோன்பு இருக்கிறது, அதையும் லைஃப் என்று சொல்லிவிட்டார். நபியலாருக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது, அதையும் லைஃப் என்று சொல்லிவிட்டார். அவர்தான் இந்த ஹதீஸையும் லைஃப் என்று சொன்னார், மற்றவர்கள் இதை லைஃப் என்று சொல்லவில்லை. நாங்கள் இவற்றுக்கெல்லாம் உடன்பாடு அல்ல. அரபா நோம்புடைய ஹதீஸ் சஹி, ஷவ்வாலுடைய நோன்பு சஹி, ஆதாரமானது. ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் ஆதாரமானது என்று அதற்கான தரவுகளோடு, அதற்கான ஆதாரங்களோடு அவற்றை சஹி என்று சொல்கின்றோம். இவை ஒரு ஆதாரமான ஹதீஸான் என்பதோடு சம்பந்தப்பட்ட விரிவான விளக்கங்களை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல இடம் கொடுக்காது என்பதால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். சரி, ஹதீஸுக்கு வருவோம். என்ன அது? நபிகளாருடைய சஹாபாக்கள் சிலர் சொல்கிறார்கள், ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாளின் புரை, அதாவது 29 முடிந்து விட்டது, 30 நாளின் புரை எங்களுக்கு தென்படாத நிலை ஒன்று ஏற்பட்டது, அதனால் எல்லோரும் நோன்பாளிகளாக ஆனார்கள். இவ்வாறு அவர்கள் நோன்பு பிடித்து கொண்டிருந்து மாலை பொழுதை அடைந்த போது ஒரு பிரயாண கூட்டம் மாலை பொழுதில் வந்து சேர்ந்தார்கள். வந்தவர்கள் நபிகளாரிடம் வந்து சாட்சி சொல்கிறார்கள், நாங்கள் நேற்று புறையை கண்டோம், நேற்று இரவு புறையை கண்டோம் என்று சாட்சி சொன்னார்கள். சகோதரர்களே, புறை தென்படவில்லை. மதினாவிலே, மதினாவை அண்டிய பகுதியிலே புறை தென்படவில்லை. அதனால் ரசூலுல்லா 30 பூர்த்தி செய்து நோன்பு பிடிக்கிறார்கள். இந்த வேளையில் தான் அங்கே அந்த பிரயாண கூட்டம் மறுநாள் மாலை வருகிறது. வந்து நாங்கள் நேற்று பிரயை கண்டோம் என்று சொல்கிறார்கள். சுமார் 22 மணித்தியால பிரயாணம் செய்திருக்கிறார்கள். இடையிலே தங்கியிருப்பார்கள். எப்படியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது சொல்லப்பட்டதும் நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்விதமான மறுப்புமின்றி உடனடியாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சஹாபாக்களிடம், நீங்கள் கண்டது முஸ்லிம்களுடைய பிராந்தியத்திலா அல்லது காவிரிகளுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலா, கிழக்கிலா மேற்கிலா, இத்தனை பாகையிலா, 30 பாகையிலா, 25 பாகையிலா, இதுபோன்று இக்காலத்தில் கேட்கப்படுகின்ற முறையிலான இந்த கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. ஏன்? ஒரு முஸ்லிம் சாட்சி சொன்னால் அந்த சாட்சியத்தை ஏற்பது முஸ்லிம்களின் கடமை. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெரியும். மக்கள் பிறையை கண்டார்கள், நானும் கண்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தேன், நான் சொன்னேன் நான் பிறையை கண்டேன் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ் அந்த ஒரு சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு இன்று நோன்பு என்று அறிவிக்குமாறு கட்டளையிட்டார்கள். நபிகளார் எந்த குறுக்குகளையும் கேட்கவில்லை. ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை பயந்த ஒருவன்,
Allah mida ane yagan am praye kandeen endu sunnal. Ada yaitu kolwa den badi, khadamai. Nanggal, ader kumatam aghe, ber kelgal ayelipi. Ada yepri amadi, poyakidwo menru kude. Alat poyak muiyacipadi, mika periya kuttama. அன்பிக்குரிய சகோதரர்களே ரசூலுல்லாஹ்வுடைய வழி என்ன நபிகள் என்ன சொன்னார்கள் இன்னா நஹனு உம்மத்துன் உம்மியா லா நக்தும் நாங்கள் எழுத வாசிக்க தெரியாத சமூகம் நாங்கள் கணக்கு பார்க்க மாட்டோம் ஹிசாப் கணக்கு பார்க்க மாட்டோம் பார்ப்பதில்லை அன்றுள்ள நிலைமை பார்ப்பதில்லை எனவே மாதம் என்பது இப்படி 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 என்று கையினால் காட்டி உங்களுக்கு மேகத்தினால் மறைக்கப்பட்டு விட்டால் பிறை உங்களுக்கு தோன்றாவிட்டால் நீங்கள் 30 ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எங்களுடைய சமுதாயத்திலே உள்ளவர்களுக்கு பிறை என்பது சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயம் வானத்தில் தோன்றுகின்ற பிறையை தெரியாத முஸ்லிம்கள் இல்லை 3 பேர் 4 பேர் 5 பேர் நாங்கள் பிறையை கண்டோம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் கண்டது பிறை இல்லை என்று நபியல்லாருடைய ஹதீஸுக்கு மாற்றமாக நாம் மானவியல் கணக்கை வைத்து சொல்வதென்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தட்டுவதாக அமையும் அது பாவமாகும் என் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த விஞ்ஞான உலகம் ஆய்வு செய்கிறது உண்மை இறைவனுடைய இந்த வானமண்டலத்திலே படைத்திருக்கக்கூடிய இந்த சூரிய சந்திரன் இன்னும் கோடான கோடி படைப்பினங்களினுடைய அனைத்து அசைவுகளையும் முழுமையாக இவர்கள் கணித்திட முடியாது அப்பப்போது தவறு வரலாம் என்பதை நான் மட்டும் சொல்லவில்லை சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களும் சொல்கிறார்கள் பிறை சம்பந்தமாக பேசுகின்ற பல அறிஞர்கள் இதற்கு முன்னரும் சொல்லியிருந்தார்கள் சில வேளை தவறு வரலாம் அவன் அல்லாஹ் மீது ஆணையாக கண்டேன் என்று சொல்கிறான் அதற்கப்பால் பொய்ப்பித்தால் அது பாவமாகிவிடும் இன்றுள்ள தொழில்நுட்ப கருவி முழு அண்டாசாரத்தை இந்த வான மண்டலத்தை முழுமையாக 100% கட்டிப்படுத்திக் கொள்ளுமா கிடையாது சில வேளை தவறு வரும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த சஹாபாக்கள் வந்து இந்த செய்தியை சொன்னபோது இந்த பிரயாண கூட்டத்தினர் வந்து சொன்னபோது நபிகளார் உடனே நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் நோன்பை விடுங்கள் என்ற அந்த பெருநாளுடைய நாளாயிட்டு நமக்கு நோன்பு மாதம் தொடங்கியது தெரியல நாம நோன்பு பிடிச்சிருக்கோம் என நோன்பை விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு மறுநாள் தொழும் திடலுக்கு தொழுகைக்காக வருமாறு சொன்னார்கள் இந்த ஹதீஸ் எதை வழங்கப்படுத்துகிறது என்றால் நபியலார் சொன்னார்களே சூமு லி ரூயத்திஹி பிறையை நீங்கள் கண்டு நோன்பு பிடியுங்கள் இது ஒவ்வொருவரும் பார்க்க தேவையில்லை யாரேனும் கண்டால் மாதம் தொடங்கிவிட்டதாக அதை ஏற்றுக்கொண்டு செயற்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக உணர்த்துகிறது அதை மறுதளிக்கிறது சரியல்ல நபியலாருடைய அக்காலத்து பிரதேசம் அவருடைய கட்டுப்பாட்டு பிரதேசம் ஒரு குறுகிய பிரதேசம் மதினாதானுடைய முக்கியமான இடம் காபிரில் அக்கப்பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில் இப்போது இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசா போன்று இந்த ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போவதற்கு உள்ள அந்த கட்டுப்பாடு இருக்கவில்லை ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை ஆண்டு வந்திருந்தார்கள் இந்த வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறையின் செய்தியை நேற்று நீங்கள் கண்டீர்கள் எங்கேயோ இருந்து வருகிறீர்கள் அதனால் நாங்கள் எடுக்க முடியாது அது உங்களுக்குரியது என்று சொல்லி இருந்தால் நியாயம் ஆனால் அவ்வாறு சொல்லவில்லை பிறை தென்பட்டு விட்டது மாதம் தொடங்கிவிட்டது அப்போ ரமலா மாதம் தொடங்கிவிட்டது என்றால் யார் 29 நாளை முடித்தாரோ அவருக்கு தொடங்கிவிட்டது
யார் முடிக்கவில்லையோ அவருக்கு தொடங்கவில்லை. முடித்தவர் நோன்பை பிடிப்பார், முடிக்காதவர் முடித்துவிட்டு நோன்பை பிடிப்பார். இங்கே ரெண்டு ஹதீஸும் ஒத்துமையாகின்றது. அவ்வாறு சிறியதொரு பிராந்தியத்தில் வாழ்ந்த அவர்கள், சிறியதொரு நாட்டில் இருந்தவர்கள், அந்த நீங்கள் காவிரிகளுடைய பிரதேசங்கள் கண்டீர்களா என்று கேள்வி எழுப்பவில்லை சகோதரர்களே. ராமேஸ்வரத்தில் கண்டால் மன்னாரில் உள்ள முஸ்லிம்களை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறோமே, அப்படி என்றால் அன்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், எடுக்க தேவையில்லை, நீங்கள் வேறு பகிர்ந்து வருகிறீர்கள். இது நாங்களாக ஏன் இவ்வாறு நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடாத வரையறைகளை போட வேண்டும்? இவ்வாறு போடுவதால் மார்க்கம் கஷ்டமாகிவிடும். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கட்டளை, பிறை தென்பட்டால் நோன்பு ஒடிப்பது, மாதம் தொடங்கிவிட்டது. யாருக்கு? ஒரு சாராருக்கு. மறுசாரார் இனி தொடங்குவார்கள். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.